இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடன இயக்குனர் தினேஷ் குமார் தென்னிந்திய மொழிகளிலே பல நூறு திரைப்படங்களுக்கு நடன இயக்குநராக பணியாற்றியவர் தினேஷ்குமார் ரஜினி கமல் விஜய் அஜித் தொடங்கி தென்னிந்திய திரையுலகிலே உள்ள எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து பணியாற்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர் நடன இயக்குனருக்கான தேசிய விருதினை ஆடுகளம் படத்திற்காக வென்ற இவர் ஒரு நடிகரும் கூட ஜன் இப்போ அரசு வணக்கம் வணக்கம் சார் சின்ன வயசுலயே நடனம் கத்துக்கிட்டீங்களா நீங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க பாட்டி ஒரு வேலையை பண்ணுவாங்க நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன்ட்டு ஆட வச்சு பார்ப்பாங்க அப்போது அப்பப்போ என்ன பண்ணுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா அந்த சிலதெல்லாம் பண்ணுவார் தாத்தா கல் குடிப்பார் இப்போ சும்மா அதில் கொஞ்சம் எனக்கு கொடுத்துட்டு என்னை ஆட வச்சு பார்ப்பார் அப்படி ஆரம்பித்த ஆட்டம் தான் அது பாட்டி தான் மாஸ்டர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் படிக்கும்போது அந்த டான்ஸ் அப்படியே தொடர்ச்சி அப்போ இன்டர் ஸ்கூல் டேலண்ட் கான்டெஸ்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இந்த ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய காம்படிஷன்லாம் போய் ஜெயிச்சுட்டு வருவோம் அப்போ அதில் ஒரு டீம் ஒன்று நாங்கள் சேர்ந்தோம் அப்போது அப்படியே ஒரு டென்த்து லெவன்த்து படிக்கும்போதே எங்கள் அண்ணனோட காலேஜு நந்தனமாஸ் காலேஜ் படித்தார் அண்ணன் அப்போ அங்கே ஒரு டான்ஸ் டீம் இருந்தது மாண்டிகாய்ஸ்னு எல்லாம் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கருணாகரன் ஒரு அண்ணன் செந்தில் அண்ணன் ஒரு அண்ணன் அப்புறம் தீனண்ணா இந்த மாதிரி ஒரு டீம் முருகண்ணா கணபதி அண்ணன் பாண்டியண்ணா இது ஒரு டீம் மாண்டிகாய்ஸ் டென்த்து பண்ணும்போதே அவங்க கூட போய் எங்கள் அண்ணன் சேர்த்து விட்டேன் என் பையன் என் தம்பி நல்லா ஆடுவான் அவன் பாருங்கடா அவங்க டீமில் சேர்த்துக்கோங்கன்னு அப்போ என்னை ஆட வச்சு பார்த்தாங்க எல்லாம் நல்லா ஆடுறான்னு அவங்க கூட நான் இப்போ இன்டர் காலேஜெல்லாம் இப்போ ஆட ஆரம்பிச்சோம் அவங்க கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு வருவாங்க ஸ்கூலில் போய் சொல்லி என்னை கூப்பிட்டு அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் போய் சொல்லி கூப்பிட்டு போவாங்க இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போவோம் அந்த காலத்தில் உங்களுக்கு யாருடைய நடனம் ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் எனக்கு அதுக்கு முன்னாடி சந்திரபாபு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு உண்மையை சொல்லப்போனால் கமலஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும் கமலஹாசன் சாரோட டான்ஸை பார்த்தா நான் அப்போல்லாம் ஆடுவேன் அந்த வருது வருது அட விலகி வில அதெல்லாம் பார்த்து அப்படியே ஆடுவேன் நான் நிறைய அவரோட பாட்டெல்லாம் பாடி அந்த டைமில் எங்கள் அசோசியேஷனில் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் எவ்ரி ஆனுவல் டே மாதிரி கரெக்ட் அது என்ன சொல்லுவாங்க கல்ச்சுரல்ஸ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி ஒன்று நடக்கும் அப்போது அந்த டைம்லலாம் அவரோட பாட்டுக்கு தான் ஆடுவேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்தது அவரை பார்த்து தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்தது அவரை பார்த்து தான் அதுக்கப்புறம் இன்டர் காலேஜ் எல்லாம் போவோம் ஆடுவோம் அப்புறம் போகும்போது பஸ்ஸு கூட இருக்காது பஸ்ஸுக்கும் இருக்காது ட்ரெயினுக்கும் இருக்காது அப்படியே சும்மா ஏறி போயிடுவோம் அப்புறம் அங்கே கேஷ் ப்ரைஸ் ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சிட்டா எல்லாம் ஜாலியாக வருது வருது ஸோ இப்படி ஓடிச்சு எங்கே சினிமா இந்த மாதிரி ஓடும்போது தான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ காலேஜ் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு மூணு வருஷம் ஆடும்போது அந்த காலேஜெல்லாம் முடிகிற டைமில் அடுத்தது என்ன பண்ணணுன்னு ஒரு கொஷின் மார்க் வரும் இதுக்கப்புறம் படிக்கலான்னா ஆல்ரெடி அது அவ்வளோதான் அதுவே அதுவே வரல இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வருது மண்டையில் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு போது தான் எனக்கு நாகேந்திர பிரசாத் ஆனார் நாகேந்திர பிரசாத் வந்து பிரபு தேவா மாஸ்டர் மாஸ்டரோட தம்பி தம்பி இந்த இன்டர் ஸ்கூல் டேலண்ட் கான்டெஸ்ட் போகும்போதெல்லாம் அவர் எனக்கு பழக்கம் ஆனார் இன்டர் காலேஜ் போகும்போது பழக்கம் ஆனார் அப்போ நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி டான்ஸ் ஆடுறோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேர் அங்கே இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஆடும்போது அப்போ பிரபு தேவா மாஸ்டர் தான் ஜட்ஜு அப்போ அவர் இதயம் புகழ் பிரபு தேவா மாஸ்டர் அப்போ இதயம் பாட்டு ஒரு பாட்டு ஆடிட்டார் அப்போ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு உடனே பிரசாத்துக்கு ஃபோன் அடிச்சா பிரசாத் சொல்கிறாப்பில அண்ணன் இப்போ தான் சொன்னாப்பில யார் பிரபு மாஸ்டர் இப்போ தான் சொன்னார் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிங்க அமீன் அப்போ நான் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போவேன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஓ பிரசாத் ஏன் வீட்டுக்கு வருவாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்போத்துலேருந்து அவர்கிட்ட எனக்கு நல்ல நடக்கும் கிடச்சிது இப்போ இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஒரு கொஷின் மார்க் ஆல்ரெடி இதை முடிக்கவும் இல்லை இருக்கிறத படிக்கவும் இல்லை இதுக்கப்புறம் எங்கே படிக்கிறதுன்னு ஒரு கொஷின் மார்க் வரும்போது தான் எனக்கு பிரசாத் சினிமாவில் நான் சொல்லிவிட்றேன் அண்ணாக்கிட்டே நீ நல்லா நல்லா டான்ஸ் யாரா அப்பா அப்பாஜிக்கிட்ட சொல்லி அப்பாஜி கிட்ட சொல்லி சேர்த்து விட்றாங்க அப்புறம் அதே மாதிரி ஒரு வாட்டி போனேன் அப்பாஜி பார்த்தேன் சுந்தர மாஸ்டர் பார்த்தேன் கேட்டார் நல்லா ஆடிவேடான்னு கேட்டேன் நல்லா அடிவே மாஸ்டர் சரி நான் யூனியன்ல சொல்றேன் போகணும்னு அவர்தான் தான் எனக்கு ஃபோன் வச்சு சொல்லி அனுப்பிச்சாரு அதுக்கப்புறம் அங்கே ஒரு டான்ஸ் செலெக்ஷன்லாம் வந்துச்சு அந்த செலெக்ஷன்லேயும் நான் ஆடி காமிச்சேன் நான் ஆடினது அவங்களுக்கு பிடிச்சி நிறைய பேர் கைத்தட்டிருந்தாங்க அப்போ அப்போ அந்த அசோசியேஷன்ல நடராஜன் அப்புறம் இன்னொரு பிரேம் இந்த மாதிரி ஒரு நடராஜனு அப்போ அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்போ நம்ம டான்ஸ் அவங்களுக்கு பிடிச்சி நல்லா இருக்குன்னு செலெக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நாகேந்திர பிரசாத் என்ன பண்ணாப்பில் நீ அண்ணா கூட ஆடு அண்ணா ரெண்டு அண்ணாக்கிட்டே நான் சொல்கிறேன் நீ இங்கே ஆடு ரெண்டு அண்ணான்னா பிரபு மாஸ்டர் ராஜு ராஜு மாஸ்டர் அப்புறம் சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதம் டெய்லி அவங்க வீட்டுக்கு போவேன் காலையில் இருப்பேன் வருவேன் இப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சாங்கில் போட்டாங்க இதுதான் ஆரம்பம் சினிமா உங்களுடைய குருநாதர்களான பிரபுதேவா ராஜு மாஸ்டர் ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் தான் எதை சொல்லலாம் ரெண்டு பேருமே அந்த தொழில்னு வரும்போது அந்த வேலை மேல இருக்க லவ்வு அந்த தொழில் மேலே இருக்க அந்த பாசம் அந்த லவ் அந்த அந்த வேலையை அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறது அதுவும் ப்ரோ மாஸ்டர்லாம் யோசிச்சுட்டே தான் இருப்பாரு முழு டைமும் யோசிச்சுட்டே தான் இருப்பார் ராஜ் மாஸ்டர் இப்படியாக இருப்பார் டக்குன்னு ஒரு ஐடியா வரும் ஆனால் அவரு ஃபேஸில் எதுவும் தெரியாது ஆனால் ப்ரோ மாஸ்டர் கண்டுபிடிக்கலாம் யோசிச்சுட்டே இருக்குது தெரியும் ராஜ் மாஸ்டர் ஃபேஸில் அது தெரியாது ஸோ ரெண்டு பேரும் அந்த தொழில்னும் போது அவ்வளோ ஒரு பக்தி அவ்வளோ ஒரு அதுதானே ஃபேக்ட்டும் கூட இப்போ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் நம்ம ஏன்னா அந்த தொழிலை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ எந்தளவுக்கு அதை நம்ம லவ் பண்ணுறோமோ அது நம்மளை விடாது கடமையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா அது விடாது கடமைக்கு பண்ணுன்னா நிச்சயம் அது நம்மளை விட்டு போயிடும் பிரபு ராஜு ரெண்டு பேரில் யார் ரொம்ப கோவக்காரங்க ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான கோவக்காரங்க பிரபு மாஸ்டர் நல்லா ஆடுனா உடனே சொல்லிடுவார் வெரி குட் நல்லா ஆடுறீங்க அவர் மாதிரி ஆடுங்க எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னா இம்மீடியேட்டாக திட்டிட்டுவார் இம்மீடியேட்டாக அப்படி திட்டிட்டு வார் நல்லா ஆடலைன்னா ராஜ் மாஸ்டர் அப்படி இல்லை ராஜ் மாஸ்டர் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெட்டவர் மாஸ்டர் கோச்சுக்க மாட்டார் ராஜ் மாஸ்டர் வந்து நல்லா ஆடலைனாலும் திட்டுவார் நல்லா ஆடினாலும் திட்டுவார் சும்மா ஜாலியாக தான் ராஜ் மாஸ்டருக்கு அப்புறம் அது நானாக இருக்கணுன்றது தான் எனக்கு வெறி என்னோடய இதெல்லாமே அப்போது நல்லா ஆடினாலும் அவரை பாராட்டுறதை இப்படி பாராட்டேன் என்னடா ரொம்ப ஆடுற அப்படி பாரு ஸோ அது 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 நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நல்லா ஆடுற பாராட்டுறது புரியுது அப்படி பாராட்டுவாங்க மாஸ்டர் அதனால் நான் இன்றைக்கும் ரெண்டு பேர் கூட டச்சில் தான் இருக்கேன் ராஜுவாஸ் கூட டச்சில் தான் இருக்கேன் அடிக்கடி பேசுவேன் போவேன் பார்ப்பேன் இன்றைக்கி பார்த்தாலும் ஆசீர்வாதாங்கிறது உண்டு ரெண்டு பேரை உங்களை பாராட்டின தரணும் உங்களை திட்டின தரணும் ரெண்டே இது பாராட்டின தருணம் பார்த்தீங்கன்னா ராம் படத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் அமீர் சார் டேரக்ஷனில் அந்த பூம் பூம் வந்து பாட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு பிரபு மாஸ்டர் ஃபோன் பண்ணி பாராட்டினார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தினேஷ் இந்த டான்சஸ் எல்லாம் யார் நம்ம நம்ம போய் சா அப்படின்னா ராம்மா பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கீங்க வெரி குட்னாரு அதே மாதிரி ராஜ் மாஸ்டர் ஒரு வாட்டி பாராட்டினாங்க ஆனால் ராஜ் மாஸ்டர் எப்போவுமே பாராட்டுறதை எதிர்க்க சொல்ல மாட்டாங்க ம் த்ரூ யார் காதில் காதலாம் ப்ரோ மாஸ்டர் அப்படில்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கேன் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார் மாஸ்டர் நல்லா இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார் நல்லா இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார் ராஜ் மாஸ்டர் சொன்னதாக எனக்கு வெளியில் வந்து சொன்னாங்க அந்த பார்த்திபன் கனவில் ஒரு பாட்டு இருக்குது அந்த ஆலங்கூயில் கூவதுன்னு ஒரு பாட்டு அருமையான அது ரொம்ப மெலோடி சாங் அதை எடுக்கிறது ஒரு மாதிரி டஃப் ஏன்னா ஆட முடியாது ஒன்றும் முடியாது அது ஒரு கதையாக எடுக்கணும் அப்போ அந்த பாட்டை பார்த்துட்டு இந்த பாட்டை தினேஷ் நல்லா எடுத்திருக்காண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர் இப்போ கமல்ஹாசன் ரஜினி இது மாதிரி பல பேரோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ஆண்ட இரு நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆரும் சிவாஜி ஆ அவங்க ரெண்டு பேருடைய நடனத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் சார் இந்த ட்விஸ்டெல்லாம் ஆடி ஆடுவார் ஒரு பாட்டு ஒரு வீட்டுக்குள்ளே அன்பேவா அன்பேவா அதுவும் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி சிவாஜி சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நடந்து போய் அந்த என்ன பாலாஜி சாரும் அவரும் அந்த அந்த ஸ்டைல்லாம் அவரு ரொம்ப பிடிக்கும் மேதேஷ் சுந்தரன் வருமா கரெக்ட் நல்ல படாந்தனால் ஞாபகம் அதான் அதில் அந்த அவரோட வாக் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் நீங்கள் உதவியாளராக இருந்தபோது உங்களுக்கு யார் யாரெல்லாம் நெருக்கமா இருந்தாங்க உதவியாளராக இருக்கும் போது அதிகமாக நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான் அப்படியா அப்போவே வா அவங்களுக்கு இப்போ நெருக்கவாரு அவர் தான் நெருக்கம் ஏன்னா அப்பப்போ திடீர்னு நான் எப்பாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டேன் குரூப் டான்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு இது இப்போ குள்ளன்றது எனக்கு அந்த டைமில் மைனஸ் நான் ரொம்ப இப்போ அது நினைக்கிறதில்ல அந்த டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு அப்போது ஒய்ஃப் என் ஒய்ஃப் தான் சொல்லுவாள் இல்லை இல்லை அதெல்லாமே ஒரு ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அது ஒரு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் காலை வைக்கிறீங்க ஆமாம் அதை என்கிட்ட அடிக்கடி அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள் நான் அந்த குரூப் டான்ஸில் இருக்கும்போது அப்போது ஆ இல்லை அவங்க இது வரைக்கும் ஷூட்டிங்கே பார்த்ததில்ல அப்படியா முப்பது வருஷம் அது சினிமா இது வரைக்கும் ஷூட்டிங்காக வந்ததெல்லாம் பார்க்க மாட்டாங்க வரவும் மாட்டாங்க ஆனால் என்ன நடக்குது எல்லாம் அப்டேட்டில் இருக்கும் ஆ அதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க காதல் திருமணம் தானே ஆமாம் எப்படி காதல் பண்ணிங்க நம்மளை நம்ம வெட்டியை டான்ஸ் ஆடி சுற்றிகிட்டு இருக்கும்போதே லவ் பண்ணிட்டாங்க அதாவது வெட்டியானா வேலை இல்லை சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அப்போது சும்மா இந்த அசோசியேஷன் ப்ரோக்ராம் இந்த மாதிரி அவங்க எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாங்க ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க அவங்க நல்லா பாடுவாங்க அதே அசோசியேஷனில் அவங்க பாடுவாங்க நாங்கள் டான்ஸ் ஆடுவோம் இப்படி ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க பட் நான் லவ்வெல்லாம் அவங்களுக்கு சொல்லலை அவங்களும் என்கிட்ட அதை சொல்லலை ஆனால் ரெண்டு பேரும் காயிக்கிறீங்க ஆ அது ஒன்று தெரியாமல் ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்போது ஒரு கட்டத்தில் அது 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 டீப் ஆகுது சாயந்தரம் ஆனால் அவங்கள பார்க்கணுன்னு தோணுது அவங்களும் அதே மாதிரி பக்கத்து தெரு பக்கத்து தெரு தான் அதனால் அவங்க வருவாங்க இப்படி தான் போயிட்டுருந்தது அவங்க அப்போவே கெட்டிட்டு எல்லோ பேஜஸ்ஸில் ஒர்க் ஓ நல்ல சம்பளம் வேறு தான் பிக்கப்பு ட்ராப்பு நம்ம ஒரு பைக்கு செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று வச்சுருப்பேன் ஏமா பைக் ஒன்று அவங்கள பிக்கப்பு ட்ராப்பு மாசான செலவுக்கும் அவங்கள்ட்ட தான் வாங்கிக்கிறது சம்பளம் வாங்கினோன்னே முதல்ல நம்ம தான் பாதி வாங்கிக்கிறது ஸோ இப்படி தான் இருந்துச்சு அது ஒரு கட்டத்தில் அது டீப்பாச்சு அப்புறம் தான் மேரேஜை பற்றி நாங்களே பேசிக்கிட்டோம் எப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும் அவங்க ஓகே நான் இப்போ அவங்க வீட்டில் கொஞ்சம் ஒத்துக்கலை ஏன்னா வீட்டில் எல்லாம் பெரிய 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 இதில் இருந்தாங்க எல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டம்ஸு எல்லாம் கலெக்டர்ஸ் அப்படி அப்போது அவங்க அப்பாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாமனாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இருந்தாங்க நம்ம ஒன்றுமே இல்லை என்னடா இது நம்ம வெட்டி வெட்டி நம்ம வெட்டி ஆஃபீஸர் அதனால் யாரும் ஒத்துக்கல ஒத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கவும் மாமன்னார் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு பண்ணிட்டாங்க அப்போது இது பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு அண்ணா இப்போ இதில் ஒரு இன்னொரு குழப்பம் என்னன்னா நான் எப்படி முதல்ல பண்ணுறது எனக்கு ரெண்டு அண்ணா இருக்காங்களே ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகலை இப்போ இது ஒரு பஞ்சாயத்து போகுது இப்போ பொண்ணு வீட்லையும் ஓகே என் வீட்டில் ஓகே ஆனால் எனக்கு ரெண்டு அண்ணா இருக்குது என்ன பண்ணுறது இப்போ இது இவனும் வாயை திறப்பாங்க துறப்பாங்கன்னு பார்க்குறேன் என் ரெண்டாவும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அப்போ பெரிய அண்ணா இருந்தார் பெரிய அண்ணா மொட்டை மாடலில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது இதான் சந்தர்ப்பிட்டு கேட்டுருக்கலான்ட்டு மாடிக்கு போனேன் அவர் பாபு பாபுன்னு நாங்கள் கூப்பிடுவோம் ரவிக்குமார் பேர் நாங்கள் பாபுனோம் பாபு அப்படின்னா ஆ அப்படின்னாரு அவர் மூத்த அண்ணன் ஃபஸ்ட்டு நான் வந்து தேர்டு வீட்டில் எனக்கு கீழே ரெண்டு தம்பியும் இருக்காங்க அப்போ நான் இவரை கேட்குறேன் இந்த மாதிரி என்ன சொல் இல்லை இந்த மாதிரி நீ எப்போ கல்யாணம் பண்ணுவேன் நான் அவரை கேட்குறேன் நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு 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 அஞ்சு ஒரு பத்து செகண்ட் பாஸ் சைலண்ட்டாக இருக்குது அப்படியே ஒரு லுக் விட்டான் என்ன ஒரு லுக் உனக்கு ரெடியாக இருந்தால் நீ பண்ணிக்கோ என்ன கேட்குற வேலை வச்சுக்காதன்ட்டான் எனக்கு அங்கே ஒரு க்ரீன் சிக்னல் வந்துச்சு அப்படா ஓகேண்ணே அப்புறம் ரெண்டாவதை கேட்டேன் அவர் தலையாட்டிட்டார் அப்புறம் முதல்ல எனக்கு தான் நடந்துச்சிங்களே இல்லையா எனக்கு ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வருஷத்தில் டக்கு டக்குன்னு நடந்துச்சு அடுத்த வருஷம் விஜய் எல்லா படப்படுத்தளத்துலையும் உங்களை அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சுருக்காரு அதனால தான் உங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்ல வந்தார் ஆமாம் அதே மாதிரி நான் நான் உதவியாளராக இருக்கும்போது ஏதாவது ஒரு ம குள்ள அந்த குள்ளம்ன்ற திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய சாங் நடக்கும் ஒரு பெரிய டைரக்டர் அது நடக்கும் அப்போ குள்ளெல்லாம் வேணான்னு அவாய்ட் பண்ணுவாங்க அப்படியா அதெல்லாம் நிறைய நடக்கும் மாஸ்டர் இல்லை சில கூட இன்னைக்கு அது இல்லை அந்த டைமில் கொஞ்சம் இருந்துச்சு வந்த புதுசிலெல்லாம் இப்போ அது இல்லை இன்றைக்கி நல்லா அதெல்லாம் பிரேக் பண்ணது பிரபு மாஸ்டர் ராஜ் மாஸ்டர் வந்து தான் இந்த ஹைட்டு ஹீட் இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடுறாங்களா டேலண்ட்டுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததே பிரபுதேவா மாஸ்டரும் ராஜ மாஸ்டரும் தான் டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அந்த மாதிரி எனக்கு இன்சிடண்ட்லாம் நடக்கும் போது கொஞ்சம் ஃபீல் ஆவேன் ஃபீல் ஆகிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு விஜய் சார் ஷூட்டிங் எங்கேன்னு பார்த்து நேராக அங்கே தான் போவேன் ஓ ஜி நான் மாஸ்டராக போகிறேன் எனக்கு சான்ஸ் கொடுக்குன்னு கேட்பேன் அப்புறம் சிரிப்பார் சிரிப்பார் இல்லை ஜி நிஜமாக சொல்கிறேன் சரி 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 விளையாட்டு வந்துடுவேன் அந்தளவுக்கு அவரோட உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் பிறந்தது அன்னைக்கு நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதும் அவர் கூட அவர் சாங்கில் நிறைய குரூப்பும் ஆடிருக்கேன் மனம் துல்வல்லாம் நாங்கள் ஆடிருக்கோம் அன்னைக்கு இருந்த ஜீனை தான் கூப்பிடுவேன் நான் அப்பத்துலேருந்தே விஜய் சார ஜீனை தான் கூப்பிடுவேன் அன்னைக்கு நான் ஜியை எப்படி பார்த்தனோ இப்போ லியோ பாட்டு நான் கொரியோகிராஃபி பண்ணால் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கார் அவர்கிட்ட ஒரு தொழிலளவு மாற்றத்தையும் நான் பார்க்கல அவர் பழகிற விதமாக இருக்கட்டும் இன்னும் ஜாலியாக தான் இருக்கார் அவர்கிட்ட எந்த ஒரு சின்ன மாற்றத்தை கூட நான் பார்க்கலாம் அப்படியே இருக்கார் அதே டைமிங் ஏழுன்னா ஏழு மணிக்கெலாம் வந்துடுறாரு ஆமாம் பிரேக் அப்படின்னும் போது பிரேக்கு விட்டு ஒன் ஹவர் பிரேக் இப்போது ஒன் ஃபிஃப்டின்னு கூட்டினா டூ ஃபிஃப்டின்னு ஆரம்பிப்போம் அப்போ அவர் டூ ஓ கிளாக்கே உள்ளே வந்து உட்காந்துடுறாரு டூ ஓ கிளாக்லேயே செட்டுக்குள்ளே வந்துடுறாரு நாங்கள் ஒரு கரெக்டாக டூ ஃபிஃப்டின்னுக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது பார்த்தா உள்ளே வந்து உட்காந்துருக்கோம் ஐயோ டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுவோம் ஸோ அப்போ எப்படி இருந்தாரோ அதே தான் இப்போது ஒரு சேஞ்சும் வந்தார் அவர்கிட்ட நீங்கள் வாய்ப்பு கேட்ட போதெல்லாம் என்ன சொன்னார் சிரிப்பார் சிரிச்சு தலையாட்டார் சரி 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 இப்போது நான் நிஜமாக சொல்கிறேன் ஜி நான் மாஸ்டர் வரேன் ம் 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 சரி ஓகே ஓகேண்ணா அதே மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆகி ஷாஜான் படம் ஷாஜகாந்த் அந்த மின் நிலை போயிடித்து மின் நிலை பிடித்து அப்போ மூணு நாள் பாட்டில் ரெண்டு நாள்லேயே அவருக்கு முடிச்சிட்டேன் ரெண்டு நாள்லேயே முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கெலாம் போய் அவர்கிட்ட சொல்கிறேன் ஜி உங்களுக்கு முடிஞ்சிச்சு ஜி அப்படின்னு அப்படியே ஷாக்கிறேன் முடிஞ்சிச்சா நல்லா வரும்ல அப்படின்னு ஜி நல்லா வரும் ஜி நல்லா வரும்ங்க அப்புறம் ஜி அமிச்சிட்டு அந்த பாட்டில் இன்னொரு ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க அதே ஹீரோயின் இன்னொரு கேரக்டர் அவங்கள வச்சு ஒரு ஆஃப் டே முடிச்சிட்டேன் அப்புறம் சாங் எடிட் பண்ணி பார்த்துட்டு ஜி பயங்கர ஹாப்பி ஆகிட்டார் ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த மின்னலை படித்து மின்னலை பிடிச்சுன்னு ஒரு சாங் அப்போ அதே படத்தில் இன்னொரு சாங்கும் டக்குன்னு கொடுத்தார் ஃபாரினில் போய் எடுத்தோம் மெல்லினமே மெல்லினமே அந்த பாட்டு நியூஸில் போய் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட எல்லா படங்கள்லேயும் ஏதோ ஒரு சாங் வந்துகிட்டே இருக்கும் தமிழன் இந்த மாட்டு மாட்டு அப்புறம் ஆழ்த்தோட்ட பூபதி தமிழில் நடனைய குணராக நீங்கள் பணியாற்றி முதல் படமே உங்களுடைய குருநாதரான பிரபுதேவா நடித்த படம் நான் இப்போ மாஸ்டர் ஆக போகிறேன்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அது தெலுங்குல அது தெலுங்கு படம் கரெக்டாக அது கோபிச்சந்த் கோபிச்சந்த் யாருன்னா அவங்க அண்ணா வந்து பிரேம் சந்த்ன்னு ஒரு டி கிருஷ்ணன்னு ஒரு டைரக்டர் தான் அவங்க சன் பிரேம் சந்த் கோபிச்சந்த் அப்போது கோபியும் பிரேமும் கோபி ஜூனியர் பிரேம் வந்து எங்கள் செட்டு ராமகிருஷ்ணா மிஷன் தான் படித்தோம் அப்போது ராஜு மாஸ்டர் சாங் நான் அசிஸ்டண்ட்டாக போகும்போது ஃபஸ்ட்டு படம் கோபிச்சந்த் படம் அப்போ தான் கோபி என்னை பார்த்து ஷாக் ஆகி என்ன தினேஷ் அஸ்டண்டாக இருக்கியா சரி சரி நீ மாஸ்டராக பண்ணுன்னு சரி நான் பண்ணுறேன்னு சொல்லுவோம் அப்போ தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு இப்போது இந்த வாய்ப்புக்கு அடுத்தது நான் இந்த மாஸ்டராக போகிறேன்றதை நான் போய் எங்கள் மாஸ்டர்கிட்ட நான் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும்ல அப்போது இப்போ ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே நான் போகிறேன் பதினஞ்சு இருபது நாள் முன்னாடியே ஒரு மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடியே போயிட்டு ராஜ் மாஸ்டர் கிட்ட காலையில் விழுந்து மாஸ்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நான் மாஸ்டர் ஆகலான் இருக்கேன் அப்புறம் ராஜ மாஸ்டர் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தார் பெரிய மாஸ்டர்கிட்ட போனேன் சுந்தர மாஸ்டர்கிட்ட அவர்கிட்டையும் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி அம்மா அக்கா அக்கான்னு கூப்பிடுவோம் அவங்ககிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் பிரபு மாஸ்டர் மட்டும் பார்க்க முடில ஊரில் அப்போ அடுத்த நாள் வந்தார் அப்புறம் அவர் வீட்டுக்கு போனேன் ஆல்வாரர் பெட்டில் இருந்தது அவர்கிட்டையும் போய் கேட்ட மாஸ்டர் ஆசீர்வாதம் ஏ என்ன பா இல்லை மாஸ்டர் மாஸ்டராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு அப்படியா வெரி குட் பண்ணுங்கள் வெரி குட் கரெக்ட் பா அப்படின்னு சரி அப்போ ஏன் படத்தில் ஒரு சாங் பண்ணிடுங்க அப்போ மனதை திருடி விட்டாய் அப்போ நான் தெலுங்கு ஃபஸ்ட்டு பண்ணிட்டு கோபிச்சந்த் படம் பண்ணிவிட்டு ரெண்டாவது விருதம் தான் பண்ணேன் இது ப்ரோ மாஸ்டர் மனதை திருடி விட்டாய்னு ஒரு படம் அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன் மாஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு அப்பா இவ்வளோ பாட்டு ஆடி இருக்கா எங்களுக்கு என்ன பயம் தைரியமாக பண்ணுப்பா நான் வரமாட்டேன் கேட்ட கண்ணி பண்ணுன்னா அந்த பாட்டு நம்ம தான் பண்ணோம் குருநாதர் ஆட்டு வித்தது எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அவர் இது பண்ணும்போதெல்லாம் நான் அவருக்கு சாங் பண்ணேன் ஆமாம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கூப்பிட்டாங்க ரெண்டு சாங் பண்ணியிருந்தேன் வசந்த முல்லை மாம்பழமா மாம்பழம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அவங்களுக்கே ஒரு கொரியோகிராஃபி பண்ணும்போது அவங்க டைரெக்ஷனில் அதுதான் எனக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கம்போஸ் பண்ணது அப்படியே ஆடுவாரா பிரபுதேவா இல்லை அதில் ஏதாவது அதில் பிரபு மாஸ்டர் ஆ கம்போஸ் பண்ணது அப்படியே ஆடினார் மனதை திருவிட்டேன் நான் என்ன சொல்கிறோம் அப்படியே ஆடினார் ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டா நான் தலையிட மாட்டேன் நீ பண்ணிக்க போட்டேன் அதனால் அப்படியே பண்ணிட்டேன் விஜயன் சிம்ரன் இணைந்து ஆடிய ஆள் பூபதி என்ற பாட்டு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவில் பெற்று தந்த பாட்டு இல்லையா அந்த பாட்டு வாகினி ஸ்டுடியோவில் பண்ணோக்கா இன்றைக்கி வாயினி ஸ்டுடியோ இல்லை அப்போ வாயினி ஸ்டுடியோவில் எனக்கு அந்த பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணது விஜி தான் விஜய் சார் தான் அப்போ விஜய் சாரும் விண்சன் செல்வா சார் டைரக்டர் ஆழ்தோட்ட பூபதி பாடலுக்கான படப்பிடிப்பு நடந்தபோது முதல் ரெண்டு நாட்கள் சிம்ரன் படப்பிடிப்புக்கு வரலையா சிம்ரன் வந்து ஃபஸ்ட் டே வரல செகண்ட் டேயும் வரல நம்ம மாஸ்டர் ஆகி ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அந்த டைமில் ரெண்டாயிரத்து ரெண்டுன்னா ரெண்டாயிரத்து ஒன்றில் தான் மாஸ்டர் ஆனேன் ரெண்டாயிரத்து ரெண்டு ஆள் தொட்டு பூபதி அப்போ விஜயகாந்தை தங்கமான மனிதர்னு எதனால சொல்கிறீங்க தங்கம்னா அப்படி ஒரு தங்கம் நான் அவர்கிட்ட நான் அந்த ஒரு மூணு நாள் தான் அவரை நான் பழகினேன் ஆனால் ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு மானிட்டர் வந்து நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்னு சொல்லுவார் நல்லா பண்ணியிருக்கீங்க போகும்போது கை கொடுத்துட்டு போவார் திடீர்னு அடுத்த நாள் வீட்டில் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூரன்